அடுத்த காஞ்சி வந்து அத்தராசி. இது வந்து ரொம்ப அடிக்கடி, அத்தராசி அப்படிங்கிற வேர்டை ரொம்ப அடிக்கடி N5ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அத்தராசி அப்படின்னா புதிய அப்படின்னு அர்த்தம். ஷின் அத்தராசி அப்படின்னு ரெண்டு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. இந்த காஞ்சியை கொஞ்சம் பார்த்து போடணும். பார்த்து போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வரும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் தோணும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோடு, அதை இப்படி போடணும். எப்போதும் போல இப்படி போட்டு, அதாவது மேலேருந்து கீழே ஒரு கோடு இப்படி ஒன்று போடணும் ரெண்டு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அதுக்கும் கீழே இப்படி போட்டுடணும். இது ரொம்ப சின்னதாக போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கு போட்டோம் இல்லையா கீ அப்படின்னு, அதை போடணும். எப்படின்னா கீக்கு வந்து நம்ம எப்படி போடுவோம், இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இதை மரத்துக்கு போடுறோம். இதெல்லாம் ரொம்ப சின்னதாக போட்டு, இதோட இன்னும் முடியலை இந்த காஞ்சி, இப்படி போட்டு இப்படி மேலே லைட்டாக அப்படி வச்சு, அதுக்கப்புறம் இதை ஒட்டின மாதிரி ஒரு கோடு இப்படி ஒன்று. இது இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒரு காஞ்சி. இதை நான் பெருசாக போட்டு காட்டுறேன். எப்படின்னா ஒரு இப்படி போட்டு இது ஒரு கோடு போடணும். இதை ஒட்டாமல் இப்படி ரெண்டு கோடு இது உள்புறமாக வர மாதிரி போடணும் அது கீழே. அதுக்கப்புறம் இதை டச் பண்ணி ஒரு கோடு போடணும். அதுக்கப்புறம் மரம் அப்படின்னு போடுவோம் இல்லையா கீ, அதுக்கான காஞ்சியை இது கீழே எழுதணும். இதை ஒட்டாமல் ஆனால் இது ரொம்ப க்ளோஸராக இப்படி ஒரு கோடு, இது ஒரு கோடு போட்டு இதை இப்படி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி அடி போடணும். இதுதான் அத்தராசி புதியன்னு அர்த்தம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு, பதிமூணு ஸ்டெப் காஞ்சி. திரும்ப போடுறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. கவரால் நினைக்கிறேன் இது நல்ல, எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடணும். ஏன்னா அந்த ஹிரகானா லெட்டர் பக்கத்தில் அத்தராசி இதை போட்டு அது ஈ போடுவோம். அந்த ஹிரகானா லெட்டருக்கு தகுந்த மாதிரி உங்கள் காஞ்சி சைஸை நீங்கள் எழுதி பழகணும். இப்போ நான் போடுறேன் பாருங்களேன். இப்படி எழுதி பழகணும் குட்டியாக. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு. இதுதான் அத்தராசி. இப்போ நம்ம இதை எழுதுவோம். இதோடைய வன்யோமி ஷின், புண்யோமி அத்தராசி. இதுக்கப்புறம் வேர்டாக எழுதும்போது இதோட இன்னொரு ஈ வரணும். வெறுமன அத்தராசி மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் புதிய அப்படின்னு அர்த்தம். நியூ புதிய அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஆஃபன் ரிப்பீட் ஆகிற ஒரு காஞ்சி இது. ரொம்ப ரொம்ப இந்த வேர்ட் அத்தராசிங்கிறதையும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம. எப்படியும் உங்கள் க்வெஸ்டின் பேப்பர்லலாம் இது இல்லாமல் வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேர்ட்ஸ் எழுதுவோம். இதுக்கு வந்து சொல்லப்போனால் அத்தரா தான், ஷீ கூட நம்ம தான் போடணும். அத்தரா அத்தரா அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வேர்ட் எழுதுகிறேன். She E A-T-R-A She E A-T-R-A அது இந்த காஞ்சியோட ப்ரொனன்சியேஷன். இந்த ஷீக்கு ஒரு ஷி, அதுக்கப்புறம் இந்த ஈக்கு ஒரு ஈ, இதெல்லாம் சேர்த்தாதான் புதிய அப்படின்னு அர்த்தம், நியூன்னு அர்த்தம். அத்தரான்னு வெறுமனே இந்த காஞ்சியை போட்டுட்டு போட்டால் இது நியூங்கிறத குறிக்கும் ஒழிய வார்த்தையாக சொல்லும்போது ஒரு ஷீயை போடணும். அத்தரா ஷி அப்படின்னு போடணும். அடுத்தது ரெண்டாவது இதை போட்டு இந்த கதவு மாதிரி ஒன்று போட்டோம் இல்லையா, அந்த காஞ்சி கதவுன்னு ஒரு காஞ்சி போட்டிருப்போம். அதுக்குள்ளார இப்படி போடணும். இப்படி போட்டால் கேட்குறதுன்னு அர்த்தம். ஷின் புன், இந்த ஷின்னை யூஸ் பண்ணுறோம். ஷின் இது வந்து புன்,
ஷின்புன். ஷின்புன் அப்படின்னா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். ஷின்புன் அப்படின்னா செய்தித்தாள். இப்போ இந்த ஷின்னை யூஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காஞ்சி ஒருவேளை இல்லை அப்படின்னா இதில் வந்து சின்னதாக இதுக்கு கீழேயோ மேலேயோ ஹிரகானாவால் எழுதியிருப்பாங்க, நீங்கள் ஷின்புன் அப்படின்னு எழுத்துக்கலாம். எந்த காஞ்சி உங்களுக்கு வரலையோ ஆனால் அதெல்லாம் வந்து க்வெஸ்சன் பேப்பரில் வந்திருக்கோ அதுக்கு மேலே அந்த மாதிரி ஹிரகானாவில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு தெரியும் இந்த ரெண்டு காஞ்சி வந்துட்டால் இதோட ஒன்னியுமே தான் யூஸ் பண்ணும் இது ஷின் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த புன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஷின்புன்னா நியூஸ் பேப்பர் அப்படின்னு. இந்த காஞ்சி உங்களுக்கு வரலைன்னாலும் ஜஸ்ட் எழுதி பார்த்துக்கிறது நல்லது. இதை பார்த்தாலே இது அத்தராஷி இது ஷின் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் பதிஞ்சிடும். அடுத்தது 76 காஞ்சி போவோம். அடி போட்டு இப்படி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஒரு ப்ளஸ், அது கீழே ஒரு பாக்ஸ். இந்த ப்ளஸ்ஸோடதெல்லாம் உள்ளே வரக்கூடாது. 1, 2, 3, 4, 5 ஃபைவ் ஸ்டெப் காஞ்சி ரொம்ப ஈஸியானது. இது பழைய அப்படின்னு குறிக்கும், இது புதுசு இல்லையா, இது பழசு, இன்னும் ஏன்ஷியன்ட் அதெல்லாம் குறிக்கிறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதோடைய ஒன்யோமி கோ, குன்யோமி வந்து ஃபுரு, ஃபுரு இது வந்து ஓல்டு அப்படிங்கிறத குறிக்கும். ஓல்டு ஏன்ஷியன்ட் இதெல்லாம் குறிக்கும், பழைய அப்படிங்கிறத குறிக்கும், பழைய அப்படிங்கிறத குறிக்கிற காஞ்சி. அப்போ இதுக்கு எழுத்து வார்த்தை அப்படின்னு வரும்போது இதை யூஸ் பண்ணி அதோட ஒரு ஈ போடணும். அப்படின்னா ஃபு ரு ஈ, ஃபுருஇ, ஃபுரு இ, ஃபுருஇ, இதெல்லாம் ஈ அட்ஜெக்டிவ்ல வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தராஷி ஃபுருஇ அதெல்லாம் ஈ அட்ஜெக்டிவ்ல வரும். ஃபுருஇ அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம், பழசுன்னு அர்த்தம். அடுத்தது ரெண்டாவது, இது நக்கா சு அப்படின்லாம் பார்த்தோம், நடு அதை உள்ளே அப்படின்றது. இந்த இதுக்கு பக்கத்தில் இந்த சிம்பலை போட்டு இப்போ ரெண்டுமே காஞ்சியாக வந்துருச்சு இல்லையா, அப்படின்னா இந்த கோவை தான் யூஸ் பண்ண போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கும் இந்த காஞ்சிக்கு நக்காங்கிறது குன்யோமி, ஒன்யோமிங்கிறது சு அப்படின்னு எடுப்போம். சு கொக்கு சைனா அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த காஞ்சி யூஸ் பண்ணுவோம். உள்ளேங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த காஞ்சியை யூஸ் பண்ணுவோம். இது அதுக்கப்புறம் இந்த காருக்கு வண்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு காஞ்சி போட்டோம் இல்லையா, ஷா. இப்போ இப்படி எழுத எப்படி எழுதலான்னா சு சு, இது கோ கோ ஷா, சு கோ ஷா, சு கோ ஷா அப்படின்னா பழைய யூஸ்டு கார் அப்படின்னு அர்த்தம். யூஸ்டு கார், செகண்ட் ஹேண்டு கார், பழைய கார் சொல்கிறோம்னா சூ கோஷா அப்படின்னு சொன்னால் யூஸ்டு கார் அப்படின்னு அர்த்தம், செகண்ட் ஹேண்டில் கிடைக்கிற கார் அப்படின்னு அர்த்தம்.